வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கையில் காசு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் சனிபவனுடைய தொடர்பு பலங்களையும் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆல் ஒன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கிர பகவான் கடகராசியில் உங்களுடைய ராசியில் இப்போ இருக்கிறார். இவர் சரியாக ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 3ஆம் தேதி பயிற்சி அடைந்து சிம்ம ராசிக்கு போகிறார். அப்படி சிம்ம ராசிக்கு போகக்கூடிய சுக்கிரனை சனி கும்பத்திலிருந்து பார்க்கிறார். அந்த சனி பகவானை சுக்கிரன் சிம்மத்திலிருந்து நேரடியெல்லாம் பார்வையாக பார்க்கிறார். ஸோ ரெண்டு கிரகம் தொடர்பு ஏற்படுது. சனி சுக்கிரன் மிகப்பெரிய நட்பு தொடர்பு ஏற்படக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகத்தினுடைய தொடர்புகள் ஏற்பட்டால் அந்த காலகட்டத்தில் பணம் பொருள் சேர்க்கை இல்லற வாழ்க்கை சிறப்பான முறையில் நடக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்து சனி பகவானை பார்ப்பதால் குடும்ப ரீதியான வம்பு வழக்கு பிரச்சனையை தீர்ந்து திருமண யோகங்கள் பெற்று திருமண வாழ்க்கை நல்ல முறையில் சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. உழைத்த உழைப்பிற்கு சம்பள உயர்வும் செய்த முதலீடுக்கு நல்ல ஒரு லாபமும் தொழில் ரீதியாக கிடைக்கப் போகிறது. கலைத்துறையில் சாதித்து காட்டப் போகிறீர்கள். குடும்பத்தில் பெண்களுக்கு சுபகாரியம் நடக்கும். மேலும் அந்த சனி பகவான் உங்களுடைய கடகத்திற்கு 8இல் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். வெளிநாட்டு தொடர்பு, வேற்று மதத்தவர், வேற்று மொழி இனத்தவர் பேசக்கூடிய நபர்கள் மூலமாக பண லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. காவல்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் மருத்துவத்துறையில் கடகராசியில் இருந்தால் நீங்கள் பணியோ அல்லது படிப்போ வேலையோ பார்த்து கொண்டிருந்தால் அதில் நல்லதொரு முன்னேற்ற லாபம் கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டு யோகங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த வருடத்தில் திடீர் பயணம் பிரயாணங்கள் உங்களுக்கு நடக்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் சென்று பணியோ வேலையோ அல்லது தொழிலோ செய்யக்கூடிய அமைப்பு உருவாகலாம். ஆனால் அதனால் எதிர்கால வாழ்க்கையில் நல்லதொரு லாபத்தை பெறுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய கடகத்திற்கு 4ஆம் இடான துலாம் இருக்கும். 11ஆம் இடம் ரிஷபத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போது லாபம் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். 4ன்றது சுகஸ்தானம், கல்வியை குறிக்கும். படிப்பில் ஒரு சுகம், ஒரு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். சொத்துக்களுடைய சேர்க்கையும் உருவாகும். சரிங்களா, இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. மெயினாக இந்த ஒரு காலகட்டத்தில் சுக்கிரனையும் சனிவாரம் ஒரு சேர ஒரே நாட்களில் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பை தரும். ஸோ அப்படி ஒரு வழிபாடு பண்ணிங்க, அந்த ஒரு நாள் புதன்கிழமையாக இருக்க வேண்டும். சனிபகவானையும் சுக்கிரனும் ஒன்று சேர வழிபாடு செய்ய வேண்டும். பண்ணும்போது சிறப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா, ஸோ இந்த போது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.